வணக்கம். நான் எடிலரசி மகாதேவன். நம்ம அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸை பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அட்டாச்மெண்ட் ஸ்டைல் நம்பர் 1 செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலை பற்றி பார்க்க போகிறோம். செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஏன் அப்படின்னா, இவங்க கிட்ட இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, முதல் விஷயம் அவங்களோட இமோஷன்ஸை அவ்வளோ அழகாக ரெகுலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுது அது அப்படின்றத கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அவங்களால. அதே மாதிரி தான் வந்து ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயமும் இல்லாததுனால மற்றவங்கக்கிட்ட வந்து அதை வந்து சும்மா சும்மா போய் டார்ச்சர் பண்ணி அதை வந்து அதை எடுத்துக்கணும் அந்த அட்ராக்ஷனோ இல்லைன்னா அந்த இவங்களுக்கு இருக்கிற செக்யூர் ஃபீலிங்னால மற்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது இருக்கவே இருக்காது. மற்றவங்கள ரொம்பவே மரியாதையாக ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களோட இமோஷன்ஸுக்கும் இவங்க மரியாதை கொடுப்பாங்க. ஸோ இவங்க மேலேயும் பெரிய அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்தவங்க மேலே அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கையும் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து அவ்வளோ வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒருத்தவங்க மேலே பொறாமப்படுறது, ஏன்னா நான் எனக்கு இல்லை, எனக்கு நடக்கலை, அதனால் இவங்களுக்கு நடக்குதுன்னு நினச்சி அந்த மாதிரி விஷயங்களும் இவங்கக்கிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இவங்க நான் வந்து ஃபுல்லும் கண்டென்ட்டடாக இருக்கேன், எனக்கு ஐம் ஓகே, நான் வந்து பெட்டராக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னா, அவங்க வந்து யங் ஏஜில் இருக்கிறப்போ அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி வளர்ந்துட்டு வர்றப்பையும் அவங்களுக்கு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அவ்வளோவா அண்ட் பெட்டராக அவங்களுக்கு அவங்களோட பேசிக் நீட்ஸ், ஃபிசிக்கல் நீட், எமோஷனல் நீட் எல்லாமே கவனிக்கப்பட்டிருக்கு அப்படின்றனால இவங்களால் உடனே கூப்பிட்ட குரலுக்கு அந்த யார் கேர் கிவரோ அவங்க இருந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கிறப்போ அவங்க ரொம்பவே செக்யூர்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதே செக்யூர்ட் ஃபீலிங்கோடு அவங்க வளர்கிறாங்க. வளர்கிறப்பையும் அவங்களுக்கு அதே ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் இருந்ததுனால இவங்க மற்றவங்க கிட்டே அதை போய் எதிர்பார்க்கறதில்ல, நானே ஓகேவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறதுனால திஸ் இஸ் அன் ஹெல்த்தி வே ஆஃப் லிவிங். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப நல்ல அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம். ஸோ அடுத்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வளர்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய இன்டிபெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்களே அவங்க வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும், அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவு வரைக்கும் ஓகே தான். ரொம்பவே அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இவங்க பேசிக் நீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்களோட இமோஷனல் ஃபீலிங்ஸாக அதை இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ அதை சரியாக கவனிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதை பற்றி நெக்லெக்ட் பண்ணியிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற சின்ன குழந்தையாக இருக்கிறப்பையோ அவங்க வளர்கிறப்பையோ இருந்த பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக அந்த பேரண்ட்ஸ் ரொம்பவே பிஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கான இமோஷ்னல் அந்த கனெக்டை கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை அவ்வளோ தூரத்துக்கு எப்போ பார்த்தாலும் படிப்பு, ரேங்க் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். ஸோ இதனால் இந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் வந்து எப்பயுமே வந்து இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து சோஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பாங்க, எனக்கு யாரும் வேண்டாம். நான் அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு பர்சன் தான் காமிச்சிக்குவாங்க. ஐ நோ வாட் ஐ ஆம், நான் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஸோ மற்றவங்க யாராவது வந்து உதவி செய்கிறேன்னு வந்தாலும் இல்லைனா ரொம்ப க்ளோஸாக வர்றதுக்கு ட்ரை பண்ணாலும் இவங்க அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. மற்றவங்களை நம்புறதுன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இவங்களுக்கு, நானே கம்ஃபர்டபுளாக இருக்கேன் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்களோட இமோஷன்ஸை தெளிவாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன நினச்சிட்ருக்குறாங்க அந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இஷ்யூஸ் தான் ஜாஸ்தி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கமிட்மெண்ட்டும் வந்தால் இன்னொருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க வேண்டியது இருக்கும், அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும், இவங்களோட ஃபீலிங்ஸை சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். லெட் மீ பி அலோன் அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் இவங்க இருப்பாங்க. ஸோ இது ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கும்னு தெரியும், கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லலாம் வாய்ப்பே இல்லை, ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க, நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க. ஓகே, இப்போ வந்து கடனுக்கு என்ன அவர் பாட்டு என்னென்ன தேவையோ அதை வேலையெல்லாம் மட்டும் செஞ்சு வைப்பாங்களே தவிர அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பு அஃபெக்ட் ஆகிறதுக்கு தான், மோஸ்ட்லி அஃபெக்டாக தான் ஆகும். அதில் மற்றவங்களோட ஹெல்ப்பையும் எடுத்துக்க மாட்டாங்கன்றப்போ இன்னும் ரொம்ப பிரச்சனையாக தான் ஆகும். ஸோ இவங்க எப்பவுமே ஒரு கொஞ்சம் ஆங்ஷியஸாகவும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ எதுவுமே ஒரு பதட்டம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டத்துலேயும் இருப்பாங்க. ஸோ அடுத்த அட்டாச்மெண்ட் ஸ்டைலை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ.